இமான் அவர்களுடைய முன்னாள் மனைவி. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தை பற்றி பேட்டி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ பேட்டி கேட்குறாங்க, அதனால் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஸோ ஏன் இதை கொடுத்துருக்கணும், ஏன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இங்கே வந்து எழுது. ஸோ சில விஷயங்களில் வந்து பேசணும், சில விஷயங்களை வந்து பேசாமல் இருக்கணும், அதுதான் வந்து நல்லது. சிவகார்த்திகேயன் வாய் திறந்தால் தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இல்லை தான் சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் ஒரு பெரிய ஒரு ஒரு டிப் விழும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சர்வே வந்து 40% அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சிவகார்த்திகேயனுக்கும் நல்லதில்லை, அவர் மேலே வந்து இப்போ வந்து ஒரு பந்தய குதிரை மேலே காசு கட்டுறவங்களுக்கும் நல்லதில்லை. இப்போ வந்து அவரை நம்பி அயலான் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறாங்க. அண்ட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு படம் வந்து போயிட்டுருக்கு அண்டர் ப்ரொடக்ஷன். அது போக வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்கு.